ஐடியாஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th மேக்ஸ் பயிற்சி 2.9 எய்த்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் விகிதமர் கோவையை பகுதி பிண்டங்களாக பிரித்து எழுதுக. இதை நமக்கு கொடுத்த கொஸ்டின் x2 + 2x + 1 / x2 + 5x + 6 ஓகேங்களா. ஸோ கொஸ்டினை கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்குது, தொகுதி இது பகுதி அப்படிதான். தொகுதியோட அடுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் இருக்குது, பகுதி கம்மியாக இருக்குது, எக்ஸ் ஸ்குவாட் இருக்குது அப்படிதான். தொகுதியில் அடுக்கு அதிகமாக இருந்தால் என்ன சொன்னால் இது பேர் தகு பின்னும் அப்படின்னு சொல்லும் சரிங்களா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல இந்த தொகுதியை பகுதியில் வகுத்து நம்ம ஈவி மீது கண்டுபிடிக்கணும். அது ஸோ ஈவி மீது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னால் நம்ம எப்போது சால்வ் பண்ணுற மாதிரி பகுதி பின்னங்களாக மாறலி எடுத்து பிரித்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம், வகுக்கலாம் நம்ம தொகுதி எதுன்னு இருக்குது, எக்ஸ் கியூப்பு ப்ளஸ் 2x + 1 இருக்குது. இது என்ன செய்யணும், நம்ம பகுதியில் வகுக்க போகிறோம். பகுதி என்னன்னா எக்ஸ் ஸ்குவர்ட் ப்ளஸ் 5x + 6 ஓகேங்களா. இப்போ வகுக்கலாமா, முதல்ல எனக்கு எக்ஸ் கியூப் இருக்குது, நான் செலக்ட் பண்ணி எக்ஸ் கியூப்பு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு இருக்குது, எக்ஸ் ஸ்குவாடால் மட்டும் வகுக்கணும். கட் பண்ணுங்க, எனக்கு மிச்சம் இல்லை, எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்குமா, இப்போ மீதியே மேலே போடணும் எக்ஸு. இப்போ எக்ஸ் மூணையும் பெருக்கலாமா, எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்குவாட் வந்துடும், எக்ஸ் கியூப்பு 5x² எக்ஸ் இன்டு 6 + 6x அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் சும்மா கழிக்க போகிறோம் அப்படிதான். அப்போ இங்கே வேலையில் மாற்றுங்க, இங்கே மைனஸாக மாறும், ப்ளஸ் இருக்கிறது மைனஸாக மாறும், இங்கே மைனஸாக மாறும் ஓகேங்களா. இன்னும் எக்ஸ் கியூப் எக்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிருமா, 0 ஆயிரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டைம் இல்லை அப்படிதான், அப்போ 0 எடுத்துக்கலாமா, அப்போ -5x² இருக்கா, ஸோ -5x² வந்திருக்கும். எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 2x இருக்குது, இங்கே -6x இருக்குது, அப்படி கழிக்கும்போது -4x கிடைக்குமா, மிச்சம் இருக்கு மாறில நமக்கு +1 இருக்குது, ஸோ 1 அப்படியே கீழே வந்துடும். இப்போ நம்ம வகுக்கலாமா, இங்கே எனக்கு -5x² இருக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஊர் பண்ணது -5x² இங்கே எனக்கு எக்ஸ் கூட வகுக்க போகலாமா, வகுத்தோம் அப்படின்னா கட் பண்ணுங்க, மிச்சம் எனக்கு -5 வருமா, ஸோ -5 -5 இது ஃபுல்லாக பெருக்கலாமா, பெருக்குங்க 5x² -5x² -5 + 5x வந்துடும், -5 = 25x -5 × +6 என்ன வரும், -30 வந்துடுமா. இப்போ நம்ம இதை கழிக்கலாம், இப்போ ப்ளஸ்ஸாக மதிக்கோங்க மைனஸை, இங்கே எனக்கு ப்ளஸ்ஸாக மாறும், இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். பேன்ஸ் எனக்கு இங்கே நமக்கு கேன்சல் ஆயிருமா, இதில் +25 இருக்குது, இங்கே -4 ஸோ கழிச்சா எனக்கு நமக்கு 21xன்னு கிடச்சிரும். இது +30 இருக்குது, இங்கே 1 தான், அப்போ என்ன கூட்டும்போது +31 கிடச்சிருமா, ஸோ இதான் நமக்கு மீதி. இது நமக்கு ஈவு அப்படி தானே, அப்போ விதிக்கலாமா, முதல்ல பாருங்கள் கொஸ்டின் இருக்கு எக்ஸ் கியூப் +2x + 1 / x² + 5x + 6 = இதோட ஈவு என்னன்னா ஈவு நம்ம சைடில் அதிக்கணும், ஸோ எக்ஸ் -5 ஈவு தானே, ப்ளஸ் மீதி நம்ம மேல் அதிக்கணும், ஸோ 21x + 31 / இது எங்கள் மேலே அதிக்கிட்டோமா, பை என்ன பண்ணும், கீழே தொகு பகுதி என்ன செய்யணும், அப்படி கீழே போட்டுக்கோங்க x² + 5x + 6 ஓகேங்களா. ஸோ இது ஈவு எதிட்டோம், இது மீதியை போட்டுருக்கோம், பை இந்த பகுதி அப்படி எதிக்கணும் ஓகேங்களா. இது நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம் ஓகே. இதில் நம்ம எந்த டேர்ம் இருக்கு, இதை மட்டும் எடுத்து ஃபஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது 21x + 31 / கீழே இருக்குது x² + 5x + 6 இருக்குது ஓகேங்களா, =2. இதை காரணிப்படுத்தலாமா, அதாவது எனக்கு பெருக்கும்போது நமக்கு 6 கிடைக்கணும் அப்படி தானே, ஸோ கூட்டினாலும் கழிச்சாலும் என்ன வரணும், 5 கிடைக்கணும். அப்போ என்ன போடலாம், 3 × 2 = 6 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 21x + 31 அப்படி எதிக்கிடுவோம், கீழே இருக்கும் ஒரு காரணி +3 தானே, அப்போ x + 3 ஒரு காரணி, x + 2 இன்னொரு காரணி ஓகேங்களா. நம்ம இதை எப்படி எடுப்போம், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், என்ன பண்ணணும், கீழே உள்ளதுக்கு நமக்கு அடுக்கு வந்து 1 தானே இருக்குது, அப்போ ஒரு மாதிரி எடுப்போமா, ஸோ a/x + 3 ஒரு டேம் ப்ளஸ் இங்கே எனக்கு நமக்கு எக்ஸோட அடுக்கு 1 தான் இருக்குது, அப்போ என்ன போவோம் b/x + 2 எடுத்துட்டோம் ஓகேங்களா. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி இதிலே நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிரும் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு x + 3 x + 2 இருக்கா, இதை நம்ம இதை மட்டும் நமக்கு பெருக்கலாம் கொண்டு போகலாமா, இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து 21x + 31 அப்படி இருக்கும், இது மட்டும் கொண்டு போங்க. ஸோ இங்கே ரைட் சைடு என்ன பண்ணால் a/x + 3 இருக்கா ப்ளஸ் b/x + 2 இருக்குமா இன்ட்டு இதுக்கு பெருக்கல் வந்துடுமா, ஸோ x + 3 x + 2 இப்போ இதை ஒரு கூட உள்ளே பெருக்குங்க, அப்போ என்ன கிடைக்கணும், a/x + 3 × x + 3 அதேமாதிரி என்னக்கும் x + 2 ப்ளஸ் அதேமாதிரி இங்கே பெருக்கலாமா, இப்போ b/x + 2 × என்ன வந்துடும் x + 3 அதே மாதிரி x + 2 ஓகேயா. இங்கே என்ன கொஞ்சம் சைடில் 21x
ப்ளஸ் 31 இருக்கும். ஓகேங்களா, இதை கட் பண்ணலாமா? அப்போ 21 எக்ஸ் ப்ளஸ் 31 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் கேன்சல் ஆயிரும். பிரச்சனை இருக்கு, ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு டங் கிடச்சிடும். அதே மாதிரி ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிருமா? மிஷினுக்கு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கும். இது ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், 2 எடுத்துக்க போகிறோம். இல்லை சால்வ் பண்ணலாமா? முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி கிட்டாமல் 0 ஆக்கலாமா? ஸோ என்ன பண்ணால் பி 0 ஆகும், எக்ஸுக்கு மைனஸ் 3 போட்டால் 0 ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 என சமன்பாடு 2 பிரதியிட. ஸோ போடலாமா? ஏன் இப்படிங்க மைனஸ் 3 போடுவோமா? இப்போ 21 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் என்ன இருக்கும், 31 இருக்குமா? ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், ஏ இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 2 மைனஸ் 1 கிடைக்குமா? ஸோ மைனஸ் ஏன்னு கிடச்சிரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், பி இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3 நமக்கு 0 ஆகும். அப்போ 21 என்ன கிடைக்கும், 1 3 3 2 6 தானே? ஸோ மைனஸ் 63 கிடைக்குமா? ஸோ மைனஸ் 63 ப்ளஸ் 31 ஈக்குவல் டு என்ன இருக்கும், பி டம் 0 வரும் மைனஸ் ஏன்னு கிடச்சிரும். நம்பர் 13 பிளேஸ் கழிச்சா என்ன கிடைக்கும், 3 1 கழிச்சா அப்படின்னா 2, 6 3 கழிச்சா அப்படின்னா 3, 32 கிடைக்குமா? ஸோ மைனஸ் 32 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இப்போ என்ன வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், தர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 32 நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன செய்யணும், பி கண்டுபிடிக்கணும்னா ஏ டம் நம்ம 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ண 0 ஆகும், மைனஸ் 2 போட்டால் 0 ஆகும் எக்ஸுக்கு. ஸோ எதுக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 என சமன்பாடு 2 பிரதியிட. ஸோ இப்போ எக்ஸ் கிடைக்கிறோம், மைனஸ் 2 அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன இருக்கும், லெஃப்ட் சைடு நமக்கு 21 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 31 ஈக்குவல் டு இதை வந்துடும், ஏ இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் என்ன போடுங்க, மைனஸ் 2 போடுவோமா? ஸோ ப்ளஸ் 3. ஓகேங்களா, அப்போ என்ன இருக்கும், 21 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 42 வந்துடுமா? ப்ளஸ் 31 ஈக்குவல் டு என்னாயிரும், இது 0 ஆயிருமா? அப்போ ஏ டைம் 0 ஆயிடுனா இங்கே 0 ப்ளஸ் எனக்கு கழிச்சோம் அப்படின்னா ப்ளஸ் 1 கிடைக்குமா? ஸோ 1 இன்ட்டு பி பின்னு கிடச்சிரும். இப்போ கழிக்கலாமா, இப்போ 42 பேர் கழிங்க, 2 1 கழிச்சா 1, 4 3 கழிச்சா அப்படின்னா 1, இப்போ மைனஸ் 11 கிடைக்குமா? ஸோ நமக்கு பி ஈக்குவல் டு மைனஸ் 11 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ ஏ வடியும் பி வடியும் என்ன பண்ணணும், இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ போட்டுக்கலாமா, டென்ஸை கிடச்சிருமா? பென்சில் இந்த மதிப்பை நம்ம இன்னும் அப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸ் மைனஸ் 5 ப்ளஸ் இந்த டேம் ஆன்சர் தான் நம்ம என்ன இருக்கோம், இந்த ஏபி கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த டேம் பண்ணி இந்த இதுக்கு பதில் செய்யலாம், இதோட வெளியே நம்ம அப்படிங்க போட்டுடலாமா? அப்போ பாருங்க, நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லை ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5 இன்ச்சா ப்ளஸ் அந்த இந்த ஆன்சர் அப்படி மூலம் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதோட டீஸ் ஆன்சர் சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா கவனமாக சால்வ் பண்ணுங்கள். டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.